விஷ்ணுவை நினைத்து பிரார்த்தித்தார்கள் ஒரு முறை சானதன முனிவர் அங்கு வந்தார் அவரிடம் தீர்க்கதவ சந்தேகம் ஒன்றை கேட்டார் மனிதன் துன்பமாகிய இருளிலிருந்து விடுபட விரதங்களை அனுஷ்டிகிறான் இந்த விரதங்களும் பட்டினி உடலை வருத்தும் தவம் நேர்ச்சி தான் உள்ளன இவை மேலும் மனிதனை துன்பப்படுத்துகின்றன மனமகிழ்ச்சிக்கு சுலபமான வழி ஏதும் இல்லையா என கேட்டார் இதற்கு பதிலளித்த சாதனர் தீவிர விரதங்கள் மட்டும்தான் ஒளிமயமான பரம்பொருளை காண முடியும் என நமது வேதங்கள் வழி ஏதும் வகுக்கவில்லை தீர்த்தமாடி புத்தாடை உடுத்தி இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு ஏழை எளியோருக்கு கொடுத்து தீபங்கள் ஏற்றி மனமகிழ்ந்து கொண்டாடுவதாலும் நம் துன்பமாகிய இருளிலிருந்து சுலபமாக விடுபடலாம் என போதித்தார் இந்த விரதத்தை எப்படி பின்பற்றுவது என்று தீர்க்கதம் கேட்டார் அதற்கு சாதன முனிவர் மிகவும் விரிவாக விளக்கினார் துலா மாதம் தேய்பிரையில் திரயோதசி அன்று மகா பிரதோஷ பூஜை செய்து யமதீபம் ஏற்ற யமதர்ம ராஜாவை மனதால் பிரார்த்தனை செய்து அகலா மரணம் சம்பவிக்கலாம் காக்கும்படி பிராதித்த வேண்டும் மறுநாள் நரக சதுர்த்தி அன்று நரகத்திற்கு செல்லாமல் இருக்கவும் ஏற்கனவே நரகத்தில் துன்பப்படுபவர்கள் அங்கிருந்து விடுபடவும் கடவுளை பிராதித்திக்க வேண்டும் எண்ணெய் அரப்புத்தூள் சந்தனம் குங்குமம் மலர்கள் தண்ணீர் புத்தாடை இனிப்பு பண்டங்கள் தீபம் இனிப்பு மருந்து நெருப்பொறி ஆகியவற்றிற்கு பூஜை செய்ய வேண்டும் எண்ணெயில் லட்சுமி தேவியும் அரப்பு பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமி தேவியும் குங்குமத்தில் கௌரியும் புஷ்பத்தில் மோகினிகளும் தண்ணீரில் கங்கையும் புத்தாடையில் மகாவிஷ்ணுவும் இனிப்பு மருந்தில் தன்மந்திரியும் இனிப்பு பண்டங்களில் அமிர்தமும் தீபத்தில் பரமாத்மாவும் நெருப்பு பொறிகளில் ஜீவாத்மாவும் நமக்கு அருள் புரிவார்கள் இவற்றிற்கு கற்பூர ஆரத்தை காட்டி வணங்கினால் அனைவரும் மனம் குளிர்ந்து ஆசி வழங்கி நம் குடும்பத்தாரை இருளிலிருந்து அழைத்து வருவார்கள் என்றார் நண்பர்களே தீபாவளி பண்டிகை பற்றிய விளக்கத்தை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்த உடனே லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அப்புறமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட எங்களுக்கு அனுப்புங்க சோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்க உங்க கமெண்ட படிக்க இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இன்னும் நல்ல நிறைய வீடியோவோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி